வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். திருவள்ளூரில் உள்ள டாஸ்மாக் கடைகள் ஒரு மணி நேரம் தாமதமாக திறப்பு. குடிமகன்கள் சரக்கு வாங்க முடியாமல் அவதி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் பள்ளத்தூர் மதுபான கடை எண் 7721 கடந்த 3ஆம் தேதி பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் கடையில் விற்பனையாளர் அர்ஜுனன் படுகாயமடைந்து மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அர்ஜுனன் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று இறந்துவிட்டார். இதனால் திருவள்ளூர் மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சிஐடியு சார்பில் பாதிக்கப்பட்ட அர்ஜுனன் குடும்பத்தாருக்கு 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி அரசு வழங்கவும், அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் வலியுறுத்தி ஒரு மணி நேரம் காலதாமதமாக மதுபான கடையை திறக்க முடிவெடுத்துள்ளனர். இதனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள குடிமக்கள் டாஸ்மாக் கடை முன்னே குவிந்தனர். 12 மணிக்கு திறக்க வேண்டிய மதுபான கடை பிற்பகல் 1 மணிக்கு திறக்கப்பட்டது. இது குடிமகன்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.